Welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் ஆன இந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சு ஒரு கிச்சன் செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே கார்ட்போர்ட் ஹார்ட் சைஸ்ல கட் பண்ணி ரெண்டு ஹோல் போட்டுருக்கேன். இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம அடுப்பு மாதிரி செட் பண்றதுக்கு, இது வந்து வாஷ் பேஷன் மாதிரி செட் பண்றதுக்கு. அடுப்பு மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு மூடி வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி, இது ஆயில் கேன்லலாம் இருக்கும் அந்த மாதிரி, இதை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் துண்டை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த அடுப்பில் மேலே கம்பி அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த நாலு சைடும் இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாஷ் பேஷனுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு வேஸ்ட் மூடி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வாஷ் பேஷன் வந்து பண்ணதை போட்டிருப்பேன். ஜஸ்ட் அந்த சில்வர் பேப்பரை வச்சு கவர் பண்ணி ஒரு உள்ள ஒரு பட்டன் வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த போர்ஷனை வந்து இந்த வாஷ் பேஷன் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை எல்லாமே நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். பைப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்குது. இந்த பைப்பை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து ரெகுலேட்டர் இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்து அதுக்கு மேலே ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணாமல் வைக்கணும்னா ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு ஹோல் போட்டு அதை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணி சைடில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஹார்ட் அந்த ஷேப்பை வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் கம் போட்டு ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்டன், கேஸ் பிஸ்டன் வந்து அதே அந்த ஒரு பீஸில் அந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு பாத்திரம் வேணும், மினியேச்சர் பாத்திரம். இது வந்து ஒரு ஸ்பூன், ஸ்பூனை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கேப் வந்து அதே ஒரு ஒரு பாட்டில் எடுத்துருந்தோம்னா அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே வந்து எதாவது பீட்ஸோ இல்லைனா எந்த மாதிரி ஒரு கேப் மூடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வாசர் மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன், அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கேப் மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். இது பார்க்குறது குக்கர் மாதிரி இருக்கும். இது எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கலர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டீஸ்க்காக இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வேஸ்டான திக்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு பாட்டிலோட மூடி. இதுக்குமே நான் கேப் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு வாசரோட போர்ஷன், அதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடு நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு வெசல். இன்னொரு பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேனில் உள்ளே இருந்த மூடி. இந்த மாதிரி நிறைய மூடி வந்து இருந்துச்சு, அதை வச்சு நான் இப்போ ஒரு இது பெண்ணோட கேப்போட மூடி அதையும் இன்சர்ட் பண்ணி இதில் ஒரு பாசி வந்து மேலே வச்சுருக்கேன். இது அந்த கேப்போட லிட்டோட மூடி இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதோட சின்ன சைஸாக இன்னொரு மினியேச்சர் பாத்திரம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் ஒரு சின்ன மூடி இருந்துச்சு, அதுலேயும் ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி இந்த மாதிரி மூடி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே சில பீட்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே தான். பீட்ஸ் எதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து மேட்ச் ஆகும்.
இதே மாதிரி இது ஒரு பாக்ஸில் வந்து ஸ்பூன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மூணு ஸ்பூன் வந்து கரண்டி மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பிளேட் மாதிரி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலுக்காக நான் ஏற்கனவே எடுத்திருந்தோம்னா அதேமாதிரி அதில் ஒரு சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்கேட்டோட மூடி, இது வந்து கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இனி இந்த மாதிரி ஒரு ஆங்கர் மாதிரி வைக்கிறதுக்கு, அந்த ஸ்பூன் போடுறதுக்கு ஹோல்டர் மாதிரி வைக்கிறதுக்கு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்பூன் ரக் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூன்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்காக இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மசாலா டப்பாக்காக சின்ன திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கேப் ஒரு பாட்டிலோட மூடி தான் வைக்க போகிறேன். ஒரு மூணு மூடி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரிமூவ் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டோட பாக்ஸ், இதை வந்து இந்த சைட் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஓவராலாக நம்ம திங்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு, இது கலர் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க என்னெல்லாம் இருக்கு. நீ இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் திங்ஸ்லாம். நம்ம குக்கர் இந்த மாதிரி பண்ணது எல்லாமே இந்த சைடு ஒரு பாக்ஸ் பண்ணமே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக வேஸ்ட்டு திங்ஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தனாலும் கமெண்ட்டில் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லா வெசலுமே நம்ம சும்மா வச்சு பார்க்குறோம். எல்லாமே நமக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஆன்லைனில் பே பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட் கிச்சன் செட் மாதிரி இது வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திங்ஸோடு அவங்க நிற்க மாட்டாங்க. அப்பப்போ அவங்களுக்கு புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஓவரால் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பெயிண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. நான் இப்போ கீழே உள்ள கிளாஸுக்கெல்லாம் கலர் பண்ணலை, எனக்கு இதுவே ஓகே தான். கிளாஸ் ப்ளஸ் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒயிட், அந்த காம்பினேஷனில் நான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை வேறு கலர் பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரேட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெசல்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். குக்கர் சூப்பராக வந்திருக்கு நமக்கு. பிளேட்டு எல்லாமே கலர் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது புது ஐடியா இருந்தனா எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் திங்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். 2 இயர்ஸாக பண்ணக்கூடிய எல்லா கிராஃப்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுனாலும் நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது புது ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க.